இந்த வீடியோ லெக்சரில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டென்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, டென்ஸுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட். ஓகே, ப்ரெசன்ட் இன் டென்ஸ். ஓகே, சிம்பிள் ப்ரெசன்ட்னு கூட வச்சுக்கலாம். இது எப்படிலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாசிட்டிவாக இருந்ததுன்னா சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட்னு இருக்கும். ஓகே, சப்ஜெக்ட் வந்து ஐஇ வி தே யூ ஆர் எது வேணாலும் இருக்கலாம். ஓகே ஓகே, நெகட்டிவாக இருந்ததுன்னா டு நாட்னு வரும். ஓகே, டு நாட் ப்ளஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வி ஒன்று தான் வரும். ஓகே, இப்போ கொஸ்டின் டேக்ல இருந்தேன் வச்சுக்கோங்க, டூ ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு ஒன் ஃபார்மில் தான் இருக்கும். இது வந்து ப்ரெசன்ட் அப்படிங்கிறதுனால. அடுத்து டூ ப்ளஸ் சப்ஜெக்ட் நாட் நெகட்டிவ் ஸ்டேட் இருந்தால் வெர்பு ஒன்று இருந்தால் அது டூ ப்ளஸ் நாட்டு சேர்ந்து சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் வரலாம். பாசிட்டிவாக இருந்ததுன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ப்ரெசன்டென்ஸ் அப்படிங்கிறதுனால எஸ்இஎஸ்ல வரலாம். ஓகே, கம்ஸு வேறு என்ன இருக்குது, பிளேஸு டெல்ஸு அந்த மாதிரி வார்த்தைகள் வரலாம். ப்ளஸ் ஆப்ஜெக்ட் இருக்கலாம். இப்போ சப்ஜெக்ட் வந்து ஹீ ஷி இட்டு அது என்ன வேணாலும் இருக்கலாம், நேம் இருக்கலாம், சிங்குலராக இருக்கலாம். இப்போ நெகட்டிவ் அப்படிங்கன்னா டஸ் நாட்டு போட்டுக்கணும். அடுத்து வெர்போட எனக்கு தான் வி ஒன் ஃபார்மில் தான் இருக்கணும். ஓகே, அப்போ கொஸ்டின் வந்து டஸ் சப்ஜெக்ட் வெர்பு ஒன்று தான் இருக்க வேண்டும் ப்ரெசன்டென்ஸ் அப்படிங்கிறதுனால. ஓகே.